அனைவருக்கும் வணக்கம். 10-ல் 5-ல் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னா, சரியான கேள்விகள் சரியான பதிலை தரும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபிலாசஃபர்ஸ், தத்துவஞானிகள், தத்துவவாதிகள் இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே சிஸ்டத்தை எதிர்த்து இருந்தாங்க. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை எந்த நேரமுமே. அது வந்து நீங்கள் சாக்ரட்டிஸ் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து மார்க்கஸ் அரியலியஸ் வந்து ஒரு கிங்காகவே இருந்தார், மன்னராகவே இருந்தார், அவர் ஒரு ரோமானிய பேரரசர். ஆனாலும் அவருடைய தத்துவங்கள் எல்லாமே வந்து இந்த சிஸ்டத்துக்கு எதிரானதாக தான் இருக்கும். சாக்ரட்டிஸ் தான் இறக்கிற நேரத்திலையும், சாக்ரட்டிஸ்னுடைய பிரதான சீடரான பிளேட்டோ அவருடைய அப்பாலஜி அப்படின்ற அந்த கட்டுரை கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதில் வந்து சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங், க்வெஸ்சன் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கேள்விகளாக எழுப்பி கேள்விகள் கேளுங்கள், அந்த கேள்விகளுக்கு பதில்கள் தான் உங்களுக்கு தெளிவை வரவழைக்கும் அப்படின்னாரு. அப்போ அவருடைய மரணத்தினுடைய அவர் வந்து அப்பாலஜி பண்ண சொல்கிறாங்க, ஆனால் வந்து இல்லாமல் ஒன்றொன்றுத்தையும் நான் என்னென்னு குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாரு சாக்ரட்டிஸை. அதே மாதிரி மரணத்தருவாயில் அவருக்கு வந்து அவர் கையில் வந்து விஷம் கொடுக்கப்படுது, உடனே வந்து அவர் வந்து எடுத்து அப்படியே விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடல. அதுக்கு பதில் அந்த இடத்துல வந்து அவர் அந்த விஷம் எப்படி செயல்படுகிறது, எப்படி அவருடைய மரணம் அமைகிறது அப்படிங்கிறத வந்து மற்றவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து அவர் இறந்தார். சாக்ரட்டிஸை ஏன் வந்து விஷம் வைத்து வந்து அவருக்கு மரண தண்டனையை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்னா, அவர் சிஸ்டத்துக்கு எதிரானதாக இருந்தார். அப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய நான் சிஸ்டம்னு சொல்கிறது வெறும் அரசியலமைப்பை மட்டும் சொல்லலை, அரசியலமைப்பு அதற்கான குளறுபடிகளில் இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ பர்ஃபெக்ட் அண்ட் நோ சிஸ்டம் இஸ் பர்ஃபெக்ட் எக்ஸப்ட் தி யூனிவர்சல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நான். அப்போது நான் சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறது வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, அந்த பாலிடிக்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், நம்மளுடைய சொசைட்டல் சிஸ்டம், பேரண்டல் சிஸ்டம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து அடிப்படையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்களுக்கெல்லாம் பதில் என்ன, தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியான கேள்விகளை எழுப்பும் போது சரியான தீர்வுகள், சரியான பதில்கள் கிடைக்கும், சரியான தீர்வுகள் அமையும். ஓகே, ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெவர் கிவ் அன்சாலிட்டட் அட்வைஸ். அதுனா அன்சாலிட்டட் அட்வைஸ்னா இங்கிலீஷில் சொல்கிறீங்களே, தமிழில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, வரவேற்கப்படாத அட்வைஸை கொடுக்காதீங்க, ஆலோசனைகளை கொடுக்காதீர்கள், கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வரவேற்கப்படாத. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், ஜென்ரலாக உட்காந்துட்ருப்போம், நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கை நமக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு விரக்தியில் உட்காந்துட்ருப்போம், இல்லைனா அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும் போது யாராவது வந்துட்டு, ஏ ஏன்டா இப்படி இருக்கிற, இது மாதிரி செய்டா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. அது நமக்கு பிடிக்குமா, பிடிக்காது. இப்போ இன்னொரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் கொடுக்குறது அன்சாலிசிட்டட் அட்வைஸ் இல்லையா சார், நாங்கள் உங்கள்கிட்ட இந்த அட்வைஸ் கேட்கவே இல்லையே, வரவேற்க, நான் அட்வைஸ் கொடுக்கல இந்த இடத்துல, எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி வந்து சரியான கேள்விகள் எழுப்பி சரியான பதில்களை நாட வேண்டும், அது அவ்வளோதான். இதை டேல் கார்னிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு நெகட்டிவிட்டி அவங்கக்கிட்ட கண்டுபிடிச்சி, நீ என்ன இப்படி இருக்கிற, இது மாதிரி நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட, ஒவ்வொருத்தர் கையிலையும் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும், அந்த பாசிட்டிவிட்டியை எடுத்து அதை வந்து ஸ்டிமுலஸாக கொடுங்க, கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, நமக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக நமக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணிக்கலாம். எப்படி, நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிச்சி அந்த பாசிட்டிவிட்டியே ஸ்டிமுலஸாக எடுத்து நம்ம போகும்போது நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ யாருக்கும் நீங்கள் போய் அட்வைஸ் கொடுக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் கொடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பாசிட்டிவிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை விட்டுட்டு பாசிட்டிவ் ஸ்டிமுலஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்மளும் நம்மளை சுற்றி உள்ளவர்களும் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. மூன்றாவது விஷயம் பார்ப்போம் என்ன அப்படின்னா, பிரையன் ட்ரேசியினுடைய கோல்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, உங்களுக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இலக்குகள் புத்தகம் படிச்சிருப்பீங்க பிரையன் ட்ரேசியினுடைய, அதில் சொல்லப்படுற மிக முக்கியமான கருத்து, அவர் எல்லா மீட்டிங்லேயும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுவார், நீங்கள் அதை ப்ராக்டிஸாக இன்றைக்கி பயன்படுத்தலாம். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கங்க, அவர் வந்து அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய 10 கோல்ஸை வந்து லிஸ்ட் பண்ண சொல்கிறார். ஸோ இது யூஸ்வலாக இலக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிறாங்க, பட் அடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, இஃப் யூ குட் ஒன்லி அகாம்ப்ளிஷ் 1 கோல் ஆன் திஸ் லிஸ்ட் பட் குட் அகாம்ப்ளிஷ் இட் இன் 24 ஹவர்ஸ், விச் 1 கோல் வுட் ஹாவ் கிரேட்டஸ்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப், அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறார். தமிழில் சொல்கிறதா இருந்தேன்னா, நீங்கள் 10 கோல்ஸ் எழுதியிருக்கீங்க உங்கள் லிஸ்ட்டில், இப்போ அந்த 10 கோலில் இருந்து எந்த ஒரு கோல் உங்களால்
அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே செய்ய முடியும். அப்படி அந்த செஞ்சேன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க, எந்த கோலை நினைக்கிறீங்களோ அந்த கோலை தேர்ந்தெடுங்கள், தேர்ந்தெடுத்து இம்மிடியட்டாக அதில் வந்து செயல்பட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து நிறைய கோல்ஸ் எழுதி வச்சுருப்போம், காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்போம், பட் அடுத்த 24 hours ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னோம்னா அடுத்த லெவலுக்கு நம்மளால் போயிட முடியும் அப்படின்னு ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து புத்தகம் எழுதணும், ஒரு பெரிய புத்தகம் எழுதணும்னு நினச்சிருக்கிறேன், ஆனால் அதற்கு முதல் படி நான் எடுக்காமையே இருந்திருப்பேன், என்னென்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறது. உங்களுடைய கோல் புத்தகம் எழுதுவது, அதையும் வந்து இந்த நாளுக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்னால் இப்போவே எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கோலும் நீங்கள் அதில் வந்து எழுதியிருப்பீங்க, முதல் பிரதியை முடிப்பது இல்லை ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டை. அப்போ நிறைய எழுத்தாளர்களை கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதுறது மட்டும்தான் சிரமமான வேலையாக இருக்கும், அதை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியும், அதுக்கப்புறம் எடிட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்கும், கடைசியில் புத்தகம் வெளிவரும் போது அது அற்புதகரமாக இருக்கும். இது பிரையன் ட்ரேசியினுடைய கோல்டன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, 4வது விஷயம் இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கோட் என்னன்னு படிப்போம். குட் மோட்டிவ்ஸ், சின்சியாரிட்டி அண்ட் இன்ஃபினிட் லவ் கேன் கான்கர் தி வேர்ல்டு. ஒன் சிங்கிள் சோல் பொசஸ்ட் ஆஃப் தீஸ் விர்ச்சுவஸ் கேன் டிஸ்ட்ராய் தி டார்க் டிசைன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஹிப்போக்ரைட்ஸ் அண்ட் ப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நல்ல நோக்கங்கள், அடுத்தது சின்சியாரிட்டி அண்ட் இன்ஃபினிட் லவ், நிபந்தனையற்ற எல்லையிலா அன்பு, இந்த மூன்றும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தை நம்மால் வந்து வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மூன்றும் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் வந்து இருமைத்தன்மை கொண்ட மனிதர்கள் தான் அதிகமாக நம்ம பார்ப்போம், அவங்க அதுக்கப்புறம் ப்ரூட்ஸ் அப்படின்றார், அதாவது வந்து கொடுங்கோல் தன்மை வாய்ந்தவர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம இந்த மூன்று விஷயம், நல்ல நோக்கம், இன்ஃபினிட் லவ், எல்லையில்லாத அன்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா சின்சியாரிட்டி, சின்சியராக செய்யணும், எது செய்கிறதா இருந்தாலும் சின்சியராக ரொம்ப வந்து அதன் மேலே வந்து நம்ம டெடிக்கேட்டடாக செய்யும் போது நிச்சயமாக இட் வில் மேக் வண்டர்ஸ். ஓகே, இன்றைக்கான 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அமைதி. இன்றைக்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது, இதே மாதிரி போர்கள் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது, மனித சமுதாயம் உருவான காலத்தில் இருந்து போர்களில் இருந்து அவன் மீளவே இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே அடிப்படை மாற்றம் வராதது தான். இதை நான் சொல்லலை, ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து எத்தனையோ இடத்துல, அவர் வந்து 2வது உலகப் போர் காலத்தில் இருந்தவர், அந்த போரை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எந்த ஒரு உலக நல விரும்பிக்கும் வந்து போர் பிடிக்கவே பிடிக்காது. திரு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உலக சமாதானத்துக்காக வந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து அனுப்பி வச்சார். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து உலக சமாதானத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்பார், எங்க இந்த வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் ஒரு போர்ஷனில் வந்து ஏதோ ஃபயர் ஆகிடுது, இந்த ஃபயர் ஒரு போர்ஷனில் தான் எரியுது, மற்ற இடத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருப்பீங்களா, இல்லை அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி கேட்பார். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து பிரச்சனை நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த தீயானது இங்கு பரவுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ அதற்கு தேவையானது என்ன, இதெல்லாம் நம்மளால் முடியுமா சார், அந்த இடத்துல வந்து பிரதமர் இருக்கார், இங்கே அதிபர் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான் பிரதமராகவோ அதிபராகவோ மாறியிருக்கு. அப்போது அடிப்படை மாற்றம் நம்மளிருந்து, அந்த மாற்றமானது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, பி தி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூ பி தி சேஞ்ச் வாட் யூ விஷ் டு சீ இன் திஸ் வேர்ல்டு, நீங்கள் என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்களோ அதுவாக நீங்களே மாறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாற்றமாகவே நீங்கள் மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மகாத்மா காந்தி. அப்போ நம்ம வந்து அந்த மாற்றமாக இருக்கணும், உலக சமாதானத்துக்காக நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த பொறுப்பை நாம் நம்மளுடைய அடிப்படை மாற்றத்திற்கு ஒரு அடித்தளமாக வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நான் 5வதாக சொல்லணும்னு விருப்பப்பட்ட விஷயம். இதுக்கு என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும், அந்த அடிப்படை மாற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பெருசாக போயிட்டு ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு நிற்க சொல்லலை, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதனால் வந்து இந்த பிரச்சனைகள் வருது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட், சரியான கேள்விகளை கேளுங்க. எதுக்கு வந்து இந்த உலக சமாதானம் இல்லாமல் இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியும், இதற்கு சரியான கேள்விகளை போடும்போது சரியான தீர்வுகள் கிடைக்கும். ஒரு நாளில் ஒரு நாள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அடியோடு வந்து மாற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை விரும்பும் ஆள் நான்.
நீங்களும் அதை தான் வந்து விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது குறித்த கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் தெரிவிங்க, வாட்ஸ்அப்லையும் தெரிவிக்கலாம். நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோஸையும் நான் இந்த சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோஸையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக மற்றவர்களுக்கும் உபயோகமுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.